வணக்கம் மகர ராசி நேயர்களே. எதையும் நிதானித்து செயல்பட்டு புத்திசாலித்தனமாக இந்த காரியத்தை ஆற்றல் பெற்ற ராசி உங்களது. பாடப்படிக்க பரதநாட்டியாட சேர செலவழிக்க கர்க்கடகம் கன்னி மகரத்திற்கு கொள்ளாமல் மறுக்கணும். இந்த ராசியில் நினைக்க ராஜாங்க ராசின்னு பேர். ஒரு பெரிய கூட்டத்தில் அப்போ படிக்க தெரியாத கூட்டத்தில் ஒருத்தனுக்கு படிக்க தெரியும்னா அவனும் மகர ராசியாக இருக்கணும், கடக ராசியாக இருக்கணும்னு வரும் எங்கள் ஃபாதர். அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே போனாலும் அங்கே முதல் வரவேற்பும் முதல் இதுவும் உங்களுக்கு கிடைக்கூடியது தான் அந்த மகர ராசிக்கு உண்டான வாய்ப்புகள். எங்கே போனாலும் ஃபஸ்ட்டாக தான் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த மாதிரி வந்து அந்த ராசிக்கு ஒரு தனி சிறப்புகள் உண்டு. முக்கியமாக ரொம்ப பிரபல்யமாக இருக்கவங்க பாடகர்கள், ஞானிகள், அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது பெரிய பெரிய ஜோசியர்கள், பெரிய பெரிய வித்வான்கள், பெரிய கலைஞர்கள், ஓவியம் வரையக்கூடியவர்கள், சினிமா நடிகர் நடிகைகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மகர ராசியில் இருப்பாங்க. ஏன்னா அந்த ராசிக்கு தனி அந்த அமைப்புள்ள ராசி அது. ஆனால் நான் மகர ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் என்னென்னாக்கா தனாதிபதி வந்து 11 மாற போகிறார் சனி பகவான் இந்த வருஷத்து கடைசியில். அதான் ஜனவரி போச்சுன்னா 2014 கடைசியில். அதனால கார்த்திகை மாதம் ராகு கேத்து பயிற்சி வர வருது. இந்த ராகு கேத்து பயிற்சியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னாக்கா 3 வந்து கேத்து வந்தாலும் 9 வந்து ராகு வருது, ரொம்ப விசேஷமாக இருக்கும். குரு பகவான் வந்து இப்போ 7 உட்கார போகிறார். 7 குரு உட்காந்து அந்த குரு பார்க்குற ஸ்தானங்கள்லாம் நல்லாயிருக்கு. கேத்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு அயல் நாட்டிலேருந்து நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும், செய்தி தொழிலில் நல்ல மேன்மையை எதிர்பார்க்கலாம், பொருளாதார நிலையை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு வாகனத்துக்கு 2 வாகனங்கள் இருக்கும். தொழில் அமோகமாக நடக்கும். தொழில் அபிவிருத்திக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. திடீர் முன்னேற்றமாக திடீர் யோகமாக ஏற்படக்கூடிய ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிலையுமே நல்ல மேன்மையை எதிர்பார்க்கலாம். திடீர் திருப்பங்கள் உண்டாகும். சிலருக்கு வந்து சொந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரோதமாக இருந்த சகோதரர்கள்லாம் கூட வந்து நமக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாற்றத்தினால உங்களுக்கு ஏற்படுவது இந்த வருஷம் அந்த மாதிரி ஏற்படும். தடைப்பட்ட இதுவரில் கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பீங்க, உங்ககிட்ட யாருக்குன்னா கடன் வாங்கி போவாங்க. அந்த மாதிரி மற்றவனுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து மகர ராசிக்கு வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புகழ் செல்வாக்கும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. யாரெல்லாம் அவங்க புகழை கெடுக்கணும்னு நினச்சாங்களோ அவன் நம்மகிட்ட வந்து காலில் விழுவான். அந்த மாதிரி அதுக்கு புகழ் செல்வாக்க உயர்த்தக்கூடிய அளவுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் இடுப்பு, கை கால் வலி, முட்டி வலி, வாத சம்பந்தப்பட்ட ரோகங்கள் அவ்வப்போ வந்து நான் இருக்கிறேன், சனி பகவான் கூட இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக அதில் வந்து எட்டி பார்த்துட்டு போகும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இந்த வருஷம் எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ரோக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. இப்போ அதாவது வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இரும்பு, செம்பு, பித்தளை இது சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், அப்புறம் வந்து ஜவுளி சம்மந்தப்பட்டது, லாட்ஜிங் அண்ட் போர்டிங்கு இதெல்லாம் நல்ல அமோக லாபத்தை கொடுக்கும். மளிகை சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய உங்களுக்கு அமோக லாபத்தை கொடுக்கும். அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதுவும் நல்ல ஒரு அமோகத்தை கொடுக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு சீரிதமாக இருக்கும். நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கு நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் வேலை பண்ணுறவங்க, அரசாங்கத்துறையை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்கு அமையுது. இந்த வருஷம் எதையும் சாதிப்பீங்க, திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுவரை உங்களுக்கு உதவி செய்யாதவங்களாம் கூட வந்து உதவி செய்து உங்களுக்கு அதுக்கு உண்டான காரியகாலங்களை செய்வாங்க. வியாஜ்ய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தனியார் துறை சம்மந்தப்பட்டவங்களாம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு அப்படியே நடந்தபடியே நடந்து கொண்டு இருக்கும். ஐடியா என்ற ஒரு இதுவும் உங்களுக்கு இருக்காது. நல்ல திருப்பமான ஒரு முன்னேற்றங்கள் வரும். கவலைப்பட வேண்டியதில்லை. சினிமா, சங்கீதம், நாட்டியம், இசைக்கலைஞர்கள், அதே நேரத்தில் இசை கலைஞர்கள், இசை கருவி வித்வான்கள் இவனுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். அயல் நாட்டுக்கு அடிக்கடி சென்று அதனுடைய புகழ் செல்வாக்கெல்லாம் பண்ணுவீங்க. எழுத்தாளர்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அந்த வருஷம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது. பெண்கள் வந்து நிதானித்து செயல்பட வேண்டிய வருஷம். கோபங்கள் ஜாஸ்தி வரும். அடிக்கடி எரிச்சல் போடுவீங்க. அடிக்கடி மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் மற்றவங்களும் உங்களை ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதையும் காதில் வாங்காதீங்க. சதா தெய்வ தியானமும் அதே நேரத்தில் அமைதியும் சந்தோஷமும் வரணும். அதுக்கு உண்டான தியானங்களெல்லாம் பண்ணுங்கள். பெரியவங்களை போய் பாருங்கள். பெரியவர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ நம்ம கூட உள்ளவங்க மகான்களை பார்த்து அவங்கள சந்திப்பு மூலமாக அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியமாகும். குழந்தை இல்லாத பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கல்யாணாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும். சில பேருக்கு காதல் திருமணங்கள் நடக்கும். அப்படி இருந்தால் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு அந்த திருமணத்தை செய்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. எதையும் நிதானித்து செயல்பட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும்.